இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து தோசை மாவு வந்து எடுத்திருக்கேன். நமக்கு வேணுங்கிற அளவு வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் வந்து பாப்பா சாப்பிட்றதுனால மிளகுத்தூளும் மஞ்சளும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கறி மசால் தூள், சிக்கன் தூள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல்ல கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாவை வந்து ஒவ்வொரு குழியிலே ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஊற்றிட்டேன், பாருங்கள் வெளியிலலாம் வந்துருச்சு. நீங்கள் வந்து அந்த குழிக்கு கரெக்டாக ஊற்றுங்க, அப்போ தான் திருப்பி போகிறப்ப அதோடய ஷேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா பனியார் நல்லா பஃப்னு உப்பி வரும். நம்ம வந்து இந்த பனியாரை வந்து மார்னிங் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் சட்னி வந்து தக்காளி சட்னி, இந்த தேங்காய் சட்னியாக தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம். பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இது. நீங்கள் வந்து அவசரத்துக்கு வேறு எதுவும் ரெடி பண்ண முடியல அப்படின்னா வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் டக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சூப்பராக பணியாரம் ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வெளியில் வந்துருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் அதோடய ஷேப்பில் வந்து அழகாக வந்துருச்சு. இன்னும் வெந்து வரட்டும், நல்லா கம்ப்ளீட்டாக அதோடய ஷேப் வந்து வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் வேகாமல் இருக்குது. இது முட்டை சேர்த்துக்கனால ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. பச்சை மிளகா சேர்த்தா அபி வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் பெப்பர் சேர்த்துருக்கேன். மகியும் அபியும் அப்படியே சும்மாவே சாப்பிட்டுக்குவாங்க. எங்களுக்கு வந்து நைட் அரைச்ச தக்காளி சட்னி ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை தொட்டு நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்டான நம்மளோட முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கனால ரொம்பவே ஹெல்த்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.